பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. பிரதமை திதி, இந்த பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாமும் மகரமும் திதி சூன்யமாகும். நான் வந்து கட்டமே போட்டுறேன் சரிங்களா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நமக்கு தெளிவாக புரியும். நமக்கு நம்மளுடைய சேனலில் ஹைலைட்டே என்னங்க, கட்டம் போட்டு விளக்குறது தான். ஏன்னா எல்லோருக்கும் புரியணும், எல்லாருக்கும் இது போய் சேரணும், எல்லாருக்கும் எளிமையாக புரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஜோதி ரகசியங்கள் சேனலில் நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு எல்லாமே போர்டில் வச்சுட்டு நம்ம வந்து விளக்கம் கொடுக்குறோம் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு திதி வந்து பிரதமை திதி. இந்த பிரதமை திதிக்கு ஏன்னா இப்போ நான் அப்படியே எழுதி போட்டே போயிடுவேன், நம்ம எழுதி போட்டே போனால் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கட்டம் போட்டு விளக்குறோம். அப்போ பிரதமை திதிக்கு துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாமும் மகரமும் திதி சூன்யமாக வரும். பிரதமை திதிக்கு என்ன வருங்க, துலாமும் மகரமும் வரும். இதை வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அந்தந்த பாவகமாக நம்ம மாற்ற போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம திதியை பற்றி எல்லாருமே பேசியிருப்போம், நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அந்த வளர்பிறையில் பிறந்திருந்தால் இந்த பாதிப்பு இருக்கும், தேய்பிறையில் பிறந்திருந்தால் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா. இப்போ பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு என்ன திதி சூனியம், துலாமும் மகரமும் திதி சூனியம். அப்போ அது காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது வீடு, ஏழாவது வீடு, பத்தாவது வீடு. அப்போ இந்த அதாவது இந்த பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே என்ன ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா ஏழு பத்து ஒரு பாதிப்பாகவே இருக்கும். ஏழாம் இடம் என்பது என்னங்க, வாழ்க்கை துணை, பார்ட்னர், நண்பர்கள், நம்ம செய்யக்கூடிய சிறு தொழில். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம், ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு. அப்போ சுக்கரன் சனி, அப்போ இவங்களுக்கு என்ன திதிசூன்யமாகுது, சுக்கரனுடைய வீடும் சனி பகவானுடைய வீடும் திதிசூன்யமாகுது. அப்போ சனி சுக்கரன்னா யார், இந்த அதாவது பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன்னா கணவனாக அதாவது ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் அது மனைவியை குறிக்கும், பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் அது அவங்களையே குறிக்கும் சரிங்களா. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கும். ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை, அப்போ வாழ்க்கை துணையை குறிக்கும். இது காலச்சக்கரத்துக்கு தான் நம்ம திதி சூனியம் எடுத்திருக்கோம், இனி அடுத்தது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா. அப்போ இந்த சுக்கரனுடைய வீடு திதி சூனியமாகனால என்னென்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். கையில் பணம் வந்தால் நமக்கு தங்காது. அப்போ யாருக்காவது நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த திதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த பணம் கொடுத்த பணத்தை வாங்க முடியாது, அது வளர்வறையா தேய்பிரியாங்கிறது நான் அடுத்து விளக்கம் கொடுக்குறேன். இது பொதுவாக நான் சொல்லிட்டு வரேன். இந்த பிரதமை திதியில் பிறந்தவங்க வளர்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி தேய்பிரையில் பிறந்திருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வளர்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா துலாம் திதி சூன்யமாக வரும், தேய்பிரையில் பிறந்திருந்தாங்கன்னா மகரம் திதி சூன்யமாக வரும். ஃபஸ்ட்டு வளர்பிறை, ஆனால் அதனுடைய தாக்கம் இரண்டுமே இருக்கும். வளர்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா துலாம், தேய்பிரையில் பிறந்திருந்தாங்கன்னா மகரம் சரிங்களா. சனி பகவானுடைய வீடு. அப்போ மெயின் பாதிப்பு வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு இதுவாகவும் அடுத்த பாதிப்பு இதுவாகவும் இருக்கும். அதுவும் கொஞ்சம் நமக்கு என்னவாகும், ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு வளர்பிறையில் பிரதமை திதியில் பிறந்தவங்களாக இருந்தால் முதல் பாதிப்பு என்ன, துலாம் வீடு பாதிப்பு. அப்போ ஏழாம் இடமாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நமக்கு ஒரு சரிவு இருக்கும், ஒரு நிலையாக ஒரு வந்து நம்மளால் தொழில் பண்ண முடியாது, அடுத்தடுத்த ஒரு மாற்றத்துக்கு போக முடியாது. அடுத்தது தொழில் நல்லா இருந்தால் குடும்பம் பாதிக்கப்படும், குடும்பம் நல்லா இருந்தால் தொழில் பாதிக்கப்படும். அவங்களுக்கு ஏதோ ஒன்று தான் அமையும், நல்ல தொழில் அமைஞ்சிருக்கும் ஆனால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லை நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு தொழிலில் ப்ராப்ளம் இருக்கும். இதுதான் இந்த வளர்பிறை திதியில் சுக்கரனுடைய வீட்டில் அதாவது துலாம் அப்படிங்கக்கூடிய சுக்கரனுடைய வீடு நமக்கு திதி சூன்யமாகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு சரிங்களா. இது காமன், பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு காமன் வளர்பிறையில். அடுத்தது என்ன அப்படின்னா
இந்த வளர்பிறப்பில் பிறந்தவங்களுக்கு அது பத்தாம் இடமாக வருது. அப்போ தொழில், அப்போ ஒன்று தொழில் இல்லை குடும்பம், இது ஒன்றில் ஏதோ ஒன்றில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த தேவிரையில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது எது அப்படின்னா மகரமாக தான் இருக்கும். மகரம்னா சனி பகவானுடைய வீடு. அவங்களுக்கு தொழில் வேலை ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையாட்கள் மூலமாகவோ அல்லது உயர் அதிகாரிகள் மூலமாகவோ இவங்களுக்கு ஒரு பாதிப்பு. எப்பவுமே அவங்க ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்த ஒரு பதவிக்கு போக முடியாது, ஒரு எல்லா திறமையும் இருக்கும். இவங்களுக்கு கீழே வந்தவங்க அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்களால் அந்த தொழிலில் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு போக முடியாது. அடுத்தது ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு லாபம் இருக்காது. எதையே செஞ்சாலுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 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 அடுத்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா ஒழிஞ்சு அவங்களால ஒரு இடத்துல நிலைப்படுத்தி செய்ய முடியாது. இதுதான் இந்த பிரதமை தீதியில் பிறந்தவங்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. அவங்களுக்கு இந்த ரெண்டு வீடும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுதான் திதி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இதுவே பிரதமை தீதியில் மேஷ லக்னத்தில் பிறந்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ நம்ம சொன்ன பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்தால் அவங்களுக்கு ஏழாம் இடம் சுக்கரனுடைய வீடு 2-7. அப்போ மேஷ லக்னத்தில் பிரதமை திதியில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வீடு திதி சுனியமாகவும் முதல்ல வரக்கூடிய ஏழாம் இடம் திதி சுனியமாகவும். அதாவது வளர்பிறையில் பிறந்தாங்க அப்படின்னா தேழ்கிறையில் பிறந்தாங்கன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும். அடுத்தது நம்ம என்ன சொல்லிட்டோம், குடும்பம் அமைக்கிறதுக்கு லேட்டாகும். குடும்பத்தை அமைச்சாலும் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. தான் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய முடியாது. இதன் மூலமாகவே அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பிரிவினையை கொடுக்கும். ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏழாம் இடம் என்பது தாம்பத்தியம். அப்போ அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா அது திதி சூனியமாக போயிடும். அப்போ பேசுகிறதெல்லாம் நல்லா பேசிக்குவாங்க, ஆனால் அந்த தாம்பத்தியம் அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துணை விலகி போகும். ஏன்னா கண்டிப்பாக அந்த மேஷ லக்னத்தில் பிரதமை திதியில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதற்கு உண்டான பாதிப்பு இருக்கும். சரிங்களா, அடுத்தது ரிஷப லக்னம். ஏன்னா ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துறேன், ஏன்னா 12 லக்னத்துக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா. அதனால் அடுத்து ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்க பிரதமை திதியில் பிறந்திருந்தா முதல்ல பாதிக்கக்கூடியது 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வேலை. அடுத்ததாக அவங்க கடனால் பாதிக்கப்படுவாங்க. ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பிரச்சனை, அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை இவங்க கம்முனே இருந்தாலும் எதிரி தானாக தேடி வருவாங்க. ஏன்னா இந்த வீடு திதி சூனியமாக போயிடும். அப்போ திதி சூனியமாக போகும்போது 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த இதில் தான் அவங்களுக்கு வாழ்க்கை பாதிப்பை கொடுக்கும். அப்போ கடனால் பாதிக்கப்படுவாங்க, நோயால் பாதிக்கப்படுவாங்க, எதிரிகளால் பாதிக்கப்படுவாங்க. இவங்க அதாவது இவங்க கம்முனே இருப்பாங்க, ஒரு வழக்கு, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது லக்னமும் துலாமே, அதாவது சாரி லக்னமும் சுக்கரனுடைய வீடு, திதி சூனியமாகிறதும் சுக்கரனுடைய வீடு. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா ஜாதகர் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுவார். ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்து பிரதமை தீதியில் பிறந்திருந்தாங்கன்னா, அதுவும் வளர்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கடன் நோய் வழக்கால் பாதிக்கப்படுவாங்க. நிரந்தரமான ஒரு வேலை அமையாது. அந்த செய்யக்கூடிய வேலையில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் 12 லக்னத்துக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கோவில் கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்தது இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மகரம் என்பது 9ஆம் இடம். அப்போ இப்போ தேய்பிரையில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா 9ஆம் இடமாக வருதா. அப்போ 9ஆம் இடம்னா என்ன, முதல்ல இந்த ரிஷப லக்னத்துக்கு தந்தை செய்யக்கூடிய வேலை, பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் முதல்ல இவங்களுக்கு அவுட் ஆயிடும். அப்போ இவங்க அப்பாவையும் வளர்ச்சி அடைய விட மாட்டார், இவர் அப்பாவையும் ஒரு வளர்ச்சியை கொடுக்காது. அப்போ அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் பாதிக்கப்படும். அடுத்தது தான் சம்பாதிக்கிற காசு தான் வச்சு அனுபவிக்க முடியாது, ஏன்னா அது சனியுடைய வீடு. அப்போ தன்னுடைய வேலையின் மூலமாக தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியாமல் தடுக்கும். அதுவே பத்துக்குடையவராக இருக்கார் சனி. அப்படிங்கிறப்ப என்னென்னா இவர் என்ன வேலை செஞ்சாலும் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் ஒரு தடையை கொடுக்கும். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தந்தையுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது, தந்தையுடைய அரவணைப்பை அனுபவிக்க முடியாது, தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த விதமான சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்காம அதுவே ஒரு சூனியமாக மாதிரி அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன், அதாவது
ஒரு ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். இவங்களுடைய அந்த கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மேஷ லக்னமாக இருந்தால் ஏழாம் இடம் திதி சூனியமானால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் ஒரு பெண் சாபம் இருக்கும். ஏன்னா ஏழாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு, அங்கே சனி பகவான் உச்சமாகிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுடைய வம்சாவளியில் ஏதோ ஒரு முன்னோர்கள் ஒரு பெண்ணுக்கு பண்ணின ஒரு இதுதான். இவருக்கு அது ஏழாம் இடமாகி குடும்பத்தை அமைச்சு கொடுக்க முடியாது, திருமண பாக்கியத்தை கொடுக்காது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். அடுத்தது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்மகாரியங்களை ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய கர்மகாரியங்களை சரியாக செய்யாமல் விட்டுருப்பாங்க. அதனால் ஏற்பட்ட திதி சூனியந்தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாதிப்பை கொடுக்குது. இது வந்து நம்ம நிறையா ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு சொன்ன விஷயங்களில் அவங்களும் ஆமாம் நம்ம இந்த மாதிரி அவங்களுடைய வம்சத்தில் இருந்தது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டதை நம்ம அனுபவமாக நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது ரிஷப லக்னம். அப்போ ரிஷப லக்னம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இது ஆறாம் இடமாக வருது, அது ஒன்பதாம் இடமாக வருது. அப்போ ஆறு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய வம்சாவளியில் அவங்களுடைய வம்சத்தில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண்ணுக்கு பண்ண துரோகம், ஒரு வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்காமையோ அல்லது அந்த வேலையாட்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு சரியாக இவங்களையே நம்பி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சரியான ஒரு காரியங்களை செய்ய முடியாமல் பண்ணனதுனுடைய ஒரு விளைவு இவங்களுக்கு அந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு திதி சூனியமாக வரும். அடுத்தது தந்தை வழி. தந்தை வழியில் ஒரு பெண் சாபம், அந்த தந்தை வழியில் இவங்க செய்ய முடியாத ஒரு கர்ம காரியங்கள் ஒரு பெண்ணுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறதும் கூட இவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம என்னென்னா ஒரு உதாரணமாக தான் எடுத்துக்கிறோம். இன்னும் விளக்கம் வேணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் சரிங்களா. அடுத்தது மிதுன லக்னம். அப்போ மிதுன லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க, அவங்க பிரதமை தேதியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க என்ன பாதிக்கப்படும், ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்படும். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்படும் போது என்னவாகும், பூர்வீக சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது, குழந்தை பாக்கியம் லேட்டாகும், அல்லது பெண் குழந்தைகளால் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சுக்கரன் பெண்ணுடைய வீடு. அப்போ ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய முதல்ல வரக்கூடிய அந்த இடம் திதிசூன்யமாகிறதுனால அஞ்சு எட்டு. அப்போ அஞ்சு எட்டு அப்படிங்கிறப்ப என்னவாகும், மிதுனத்துக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. திருமணம் இவர் ஆசைப்பட்டது ஒன்று ஒரு பொண்ணாக இருக்கோ, ஆசைப்பட்டது ஒரு பையனாக இருக்கோ, திருமண வாழ்க்கை அமைஞ்சது ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கும் லேட் ஆகும். கண்டிப்பாக மிதுன லக்னமாக இருந்து பிரதமை தேதியில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா கல்யாணம் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானமும் அந்த திதி சூனியமாக போனதுனால அது வளர்பறியாக இருந்தாலும் தேய்பறியாக இருந்தாலும் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம், வளர்பறினா இந்த ஐந்தாம் இடம் அதிகமாக பாதிக்கப்படும், தேய்பறினா அந்த எட்டாம் இடம் அதிகமாக பாதிக்கப்படும். அப்போ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தாலி கட்டலையே அப்படின்னு ஒரு கவலையை கொடுக்கும். தாலி கட்டினதுக்கப்புறம் ஏண்டா தாலியை கட்டணும், ஏண்டா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டோம், ஏண்டா இவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையில் ஒரு போராட்டம், அவமானம், கெட்ட பேர், ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை சந்தித்து சந்தித்து தான் நம்ம வர மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த பிரதமை தேதியில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது நம்ம கடக லக்னம். இப்போ கடக லக்னத்துக்கு பிறந்த கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு துலாம் எத்தனாம் வீடாக வரும், நாலாம் வீடாக வரும், ஏழாம் வீடாக வரும். அப்போ நாலு ஏழு இவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்கும், வளர்பிறையில் பிறந்தால் இவங்களுக்கு முதல் பாதிப்பு தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது நாலாம் இடம் சொல்லக்கூடிய வீடு. அடுத்தது சுகஸ்தானம். அடுத்தது பதினொன்றுக்கும் உடையவரே சுக்கரன். அப்போ என்னென்னா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு கட்ட முடியலையேங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். அடுத்தது திருமணம். அப்போ சுகம் ஸ்தானம் அப்படிங்கிறது நாலாம் இடம் தான். கல்யாணம் ஆனால் சந்தோஷம் கிடைக்கும், கல்யாணம் ஆனால் ஒரு சுகம் கிடைக்கும். இப்போ சுக்கரன் என்பது மனைவி. அப்போ கண்டிப்பாக இந்த கடக லக்னக்காரங்க பிரதமை தேதியில் பிறந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எந்த வீடு பாதிப்பை கொடுக்கும், ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மகரம் பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுக்கரன் பாதிப்பை கொடுக்கும். அப்போ சுக்கரனாலும் மனைவி தான், ஏழாம் இடம்னாலும் வாழ்க்கை துணை தான். சரி, பெண்ணாக இருந்தால் என்னங்க பண்ணுறது, கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னென்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி போடும், அல்லது திருமணமாகி அவங்களுக்கு அந்த சுகம் கிடைக்காது. திருமணமாகி ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒன்று பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு வேலைக்காக ஒரு ஊரில் இருப்பாங்க, இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பிரிவினை கொடுக்கும். அந்த நாலு ஏழு
அது காலச்சக்கரத்துக்கு 7/10, 7/10 ஒரு துண்டிப்பு. இதுதான் வந்து இந்த கடகலக்கணத்துக்கு இந்த பிரதம தேதியில் பிறந்தாங்க அப்படின்னா. அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து என்னங்க, லக்கணத்துக்கு தான் நமக்கு மெயின், ரொம்ப முக்கியம் லக்னம். ஏன்னா லக்னந்தான் நம்ம எதை பிறந்தோம், எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கிறத தீர்மானம் செய்யக்கூடியது லக்னம். அந்த லக்னம் நிற்கக்கூடிய அந்த அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம எதுவாக இருந்தாலும் கணக்கு பண்ணும். அது திதியாக இருந்தாலும் கணக்கு பண்ணும், நம்ம முடக்காக இருந்தாலும் கணக்கு பண்ணும், எதுவாக இருந்தாலும் நம்ம நிற்கக்கூடிய லக்னம். நம்ம என்ன சொல்கிறோம், ராசிங்கிறது 2.5 நாள் இருக்கக்கூடியது. ஒரு ராசியில் 9 பாதம் இருக்குது, 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரங்களில் பிறக்குது. அதே மாதிரி லக்னம், இன்னும் நம்ம டீப்பாக சொன்னால் லக்ன புள்ளி. இது நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா. அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு என்ன பாதிப்பு கொடுக்கும், 3-6. அப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பாதிப்பு என்ன கொடுக்கும், 3வது இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது சகோதரியால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன்னா அந்த 3வது இடம் சொல்லக்கூடியது சகோதரி உறவு, இளைய சகோதர உறவு. அது இல்லாமல் சகோதரன் அப்படிங்கிறத விட சகோதரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சகோதரி மூலமாகத்தான் கடனாகும், சகோதரி மூலமாகத்தான் பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது திருப்தி அடையாதுங்க. திதினா என்ன தெரியுங்களா, திதி சுனி மைட்டாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். டெபாசிட், அதாவது வட்டி கட்டுற மாதிரி தான், நம்ம ஒரு கடன் வாங்கி வச்சிட்டோம் அதுக்கு வட்டி கட்டுற மாதிரி தான், அந்த வட்டி டேலி ஆகிற வரைக்கும் அந்த உறவு நமக்கு பாதிப்பை கொடுக்கும், அந்த உறவு சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. இப்போ 7வது இடம்னா வாழ்க்கை துணை, நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு அவங்களுக்கு நம்ம செஞ்சு செஞ்சு அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான், அப்பாடா எங்கள் வீட்டுக்கார நல்லவர், என் பொண்டாட்டி நல்லவ அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் வரும். ஏன்னா நம்ம முற்பிறவில் பண்ணதை இப்பிறவில் நம்ம அனுபவிக்கிறோம். எதுவுமே ஒரு கர்மா இல்லாமல் ஒரு குழந்தை ஜனிக்காது சரிங்களா. அப்போ இந்த 3-6 அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, வாழ்க்கையில் போராடிட்டே இருப்பாங்க. ஒரு ஜானையர்னால் ஒரு முளைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 6வது இடம் சொல்லக்கூடிய கடன். கண்டிப்பாக சிம்மலக்கணத்துக்கு பிரதம தேதியில் பிறந்திருந்தால் கடனால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி எதிரி, ஒருத்தர் போனால் ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத வந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒன்று கடன் இல்லைன்னா நோயை கொடுக்கும், அந்த நோய் மூலமாக அவங்களுக்கு அது கடனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 3-6 திதி சுனியமாக போனால் சரிங்களா. அடுத்தது கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது இடம் சொல்லக்கூடிய 2-5, 2வது இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் திதி சூன்யமாக போயிடும். அப்போ இவங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கையில் வச்சுருக்கவே முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணம் செலவாயிரும். அடுத்தது இவங்க யாருக்காவது வாக்குறுதியை கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடும். அடுத்தது இவங்க யாருக்கிட்டையாவது கை நீட்டு காசு வாங்கி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கொடுத்தா அந்த கடனை இவங்க தான் கட்டுற மாதிரி வரும். கன்னி லக்னத்தில் பிறந்து பிரதம திதியில் பிறந்திருந்தால், நான் அதுவும் சொல்கிறேன், திதியில் பிறந்திருந்தால். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு திதிக்கும் 12 லக்னம் பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ அந்த திதியில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு 2வது இடம் சொல்லக்கூடிய குடும்பம் அமையாது, குடும்பத்தை அமைச்சுக்கிறதுல ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அப்படியே குடும்பம் அமைச்சாலும் அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது 5வது பாவம் சொல்லக்கூடிய முன்னோர்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5வது இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை பாக்கியத்தில் ஏற்படும் அல்லது குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி அடையாத நிலையை கொடுக்கும். குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு திருமண காலகட்டம் வரும்போது இவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது துலாலக்னம். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல என்னவாயிருங்க, முதல்ல லக்னமே திதி சூன்யமாக போயிடும், 1-4. அப்போ வளர்பிறையில் பிறந்திருந்தால் இவங்களோட திறமை எவ்வளவோ இருக்கும், எல்லா திறமையுமே கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லாக இருக்கும். கிணத்துக்குள்ளே ஒரு கல்லை போட்டால் யாருக்காவது தெரியுமா, தெரியாது. அந்த மாதிரி அவங்களுடைய திறமை பூரா அவங்களுக்குள்ளேயே அடங்கி போயிடும். இவங்களுக்கு எல்லாமே இருக்கும், படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும், டேலண்ட் இருக்கும், பயங்கரமாக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. ஆனால் எதையுமே சரி பண்ண முடியாமல் ஒரு சூனியத்தை கொடுக்கும்.
அடுத்தது நாலாம் இடம் சொல்லக்கூடிய வீடு சொத்து. ஸோ கண்டிப்பாக சுய சொத்துலாம் பிரச்சனையை கொடுக்கும், சுய சொத்து வாங்கவே முடியாது, அப்படியே மீறி சொத்து வாங்கினாலும் அந்த சொத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை இந்த துலா லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததா இப்போ தான் பாருங்கள் விருச்சிக லக்னம். அப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு வளர்பிரியில் பிறந்தாங்கன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது என்ன வீடு? மகரம். ஏன்னா இது கடந்துருச்சு. அடுத்ததாக வரக்கூடியது பனிரெண்டாம் இடம். அப்போ என்னன்னா 3-12 இடம். அப்போ முதல்ல வளர்பிரியில் பிறந்திருந்தாங்கன்னா 3 இடமும், தேய்பிரியில் பிறந்திருந்தாங்கன்னா 12 இடமும் பாதிக்கப்படும். இப்போ 3 இடம் நான் வந்து இப்போ அப்படியே காமனாக சொல்லிட்டே வரேன், நீங்கள் அது வளர்பிரியா தேய்பிரியான்னு பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ 3 இடம் சொல்லக்கூடிய இவங்களுக்கு தைரியஸ்தானம், சகோதர உறவு, இளைய சகோதர உறவு. அடுத்தது டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்தில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். எந்த சொத்து வாங்கினாலும் வாங்கும்போது சொத்து நல்லா தான் இருக்கும், வாங்கினதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துடும். ஏன்னா அது 12 இடம் சொல்லக்கூடிய சொத்து, அசையாத சொத்து, முதலீட்டு சொத்து. இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிரதமை தேதியில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதே அவங்க மாறி பிறந்திருந்தாங்கன்னா அது அடுத்தடுத்து வர தேதியில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன், சரிங்களா? என்னென்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது 3-12 இடம். 12 இடம் என்பது வெளிநாடு, தூரதேச பிரயாணங்கள். இப்போ ஒருத்தர் வெளிநாடு போயிடுவாங்க, போயிட்டு அங்கே இருக்க முடியாமல் திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா அந்த திதி சூனியம் எப்போ வேலை செய்யும், இது எப்பவுமே நமக்கு இருக்கிறது எப்போ வேலை செய்யும், அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக திதி சூனியம் பாதிக்கப்படும். அது வரைக்கும் பாதிக்கப்படாதானா, அது வரைக்கும் என்னென்னா இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியே கொண்டுட்டு போயிட்டுருக்கும். அதில் ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த திசை, சுக்கர திசை, சுக்கர புத்தி, சனி திசை, சனி புத்தி, ஒவ்வொரு திசையிலையும் அந்த புத்தி வரும்போது அந்த லக்னக்காரங்களுக்கு அதுதான் பாதிப்பு கொடுக்கும். அப்போ நம்ம அடுத்தது என்னதுக்கு போயிடும், திசைக்கு போயிடும், புத்திக்கு போயிடும். ஏங்க நாங்கள் பிறக்கையிலேருந்து இப்படியே இருந்தால் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தால் எப்படிங்க எங்கள் வாழ்க்கை மாறும்? அப்படி கிடையாது. அது எப்போ பாதிக்கும்னா எல்லாமே என்னென்னா திசா புத்தி வழியாகத்தான் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். திசை புத்தி அந்தரம் சூட்சமாக கோச்சா இருக்கிறாங்க, இதெல்லாம் வரும்போது தான் ஒரு சம்பவத்தை செய்யும். அது நல்ல சம்பவமாக இருந்தாலும் சரி, கெட்ட சம்பவமாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அடுத்ததா விருச்சிக லக்னம். அடுத்ததா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு என்ன திதி சூனியமாக வரும்? 2 இடமும் 11 இடமும் திதி சூனியமாக வரும். அப்போ இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணத்தை பாதிப்பை கொடுக்கும். திருமணத்தை அமைச்சிக்க முடியாது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வருகையை தராது. அடுத்தது 11 இடம், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறாது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காது. எதை செஞ்சாலுமே ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கும், எதையுமே ஒரு நிறைவடையாத ஒரு தன்மையை கொடுக்கும். ஏன்னா 11 இடம்னா ஒரு சீட்டு போட்டால் அதை எடுத்து இவங்க அனுபவிக்க முடியாது. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டாங்கன்னா லாஸ் ஆகிடும். ஏன்னா 2-11 பணம், 2 இடம் தான் பணம், 11 தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பு என்பது 11 இடம். நான் ஒன்று சேமித்து வைக்கலான்னு வைப்பாங்க, அதுக்கு உடனே ஒரு செலவு வந்துடும், அந்த சேமிப்பை இவங்க கரைச்சிடுவாங்க. அது பிரதமை தேதியில் பிறந்திருந்தால். அடுத்தது மகரம். மகர லக்னமாக இருந்து இவங்க பிரதமை தேதியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னால் லக்னம் திதி சூனியமாக போயிடும். அடுத்தது 10 இடம் திதி சூனியமாக போயிடும். அப்போ 1-10. இப்போ 1-10 என்னங்க, இவங்க வாழ்க்கையே ஒரு தொழிலுக்காகத்தான் ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இவங்க என்ன பூரா கௌரவம், மதிப்பு, மரியாதை, தொழில் அது சார்ந்த விஷயங்களில் தான் இருக்கும். ஆனால் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்லையே நம்ம இருக்கும்போது அவங்களால எவ்வளவோ திறமை இருந்தும் அவங்களால சாதிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு தொழில் செய்வாங்க, அந்த தொழிலில் அவங்க ஒரு ஸ்டெப்பு ஏறி வச்சா ஒரு ஸ்டெப்பு இறங்குற மாதிரி ஆகிடும். சனி உச்சம் தொழிலில் கொடுத்துருவாரு, ஆனால் அதே தொழிலை கொடுத்தாதானே கெடுக்க முடியும். அப்போ தொழிலை கொடுத்து அந்த தொழிலில் வேலையாட்கள் பிரச்சனையை கொடுப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, பணம் வேலை செஞ்சு கொடுத்தா பணம் வராது. இந்த மாதிரியான அந்த அவங்களுக்கு உண்டான விஷயங்களில் இந்த 1-10 சொல்லக்கூடிய விஷயங்களில் எல்லாமே பாதிப்பு கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணத்தில் பிறந்து பிரதமை தேதியில் பிறந்தாங்கன்னா 9-12 இடம் திதி சூனியமாக வரும். 9-12 இடம் இவங்க அப்படி தான், அப்பாவுடைய சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாது. அப்பாவுடைய
அரவணைப்பே அனுபவிக்க முடியாது. இவங்க வெளிநாடு போனாங்கன்னா நிச்சயமாக அங்கே போய் நிம்மதியாக வாழ முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க வெளிநாட்டில் நல்ல சம்பளம் தாங்க, ஆனால் என்னால் அங்கே நிம்மதியாக வாழ முடியல, என்னன்னு தெரியல. இது மக மேஷ லக்னமாக இருந்து பிரதமை தேதி, சாரி கும்ப லக்னமாக இருந்து பிரதமை தேதியில் பிறந்தாங்கன்னா அவங்க வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் உயர்கல்வியில் தடை வரும், மேற்கொண்டு மேற்படிப்பு படிக்க முடியாமல் ஒரு தடை இருக்கும். அந்த மேற்படிப்புலேயே அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு டிகிரியே வாங்க முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும், அடுத்தது வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். அது கும்ப லக்னமாக இருந்தால். அடுத்தது மீன லக்னமாக இருந்து அவங்க பிரதமை திதியில் பிறந்திருந்தால் என்ன திதி சூன்யமாக வரும், எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் திதி சூன்யமாக வரும். எட்டு பதினொன்று, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா புரியலையான்றது மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நான் அடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மீன லக்னமாக இருந்து எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் திதி சூன்யமாகும் போது இவங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்படும். ஆசைப்பட்ட மாதிரி ஒரு திருமணம் அடைய முடியாது, ஒரு திருமணத்தை பண்ண முடியாமல் திருமணத்தில் பிரச்சனையை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். இந்த திருமணம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நிச்சயமாய் நின்று போயிடும், திருமணம் வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு நிச்சயமாய் திடீர்னு அந்த கல்யாணம் நின்று போயிடும். ஏன்னா தன்னுடைய ஆசைப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தில் ஒரு தடை வந்து தான் அவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும், அப்போ வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதுவும் அந்த திசையோ புத்தியோ வரும்போது கண்டிப்பாக இழப்பு ஏற்படும், என்ன இழப்பு, பொருளாதார இழப்பு ஏற்படலாம், அல்லது இவங்க பணத்தை சேமித்து வச்சுருப்பாங்க அதை யாரையாவது நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருவாங்க, அல்லது ஒரு சீட்டு போட்டு ஏமாந்துருவாங்க. எப்போ மீன லக்னத்துக்கு சுக்கர திசை சுக்கர புத்தி, சுக்கர திசையில் சனி புத்தி, அல்லது சனி திசையில் சுக்கர புத்தி கண்டிப்பாக அந்த பாதிப்பை கொடுக்கும். இல்லை நம்ம இன்னும் நிறைய விளக்கங்கள் எடுக்கலாம். சரி, அப்போ பிரதமை திதியில் பிறந்தவங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்த்தாச்சு. இவங்க அந்த திதி சூனியத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு லக்னக்காரங்களும் பிறந்திருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு லக்னக்காரங்களும் ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு மாதம் பிறந்திருப்பீங்க இல்லையா. இப்போ மேஷ லக்னம்னா சித்திர மாதம் போய் திதி சூனியத்தை நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க. இது என்னங்க புதுவித கணக்காக இருக்குது அப்படிங்கிறீங்களா, ஏன்னா நீங்கள் அந்த மாதம் அந்த லக்னத்தில் தானே பெறப்படுத்திருக்கீங்க. அதனால் நீங்கள் அந்த மாதத்தில் போய் திதி சூன்யத்தை நிவர்த்தி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். மேஷ லக்னக்காரங்க சித்திர மாதம், ரிஷப லக்னக்காரங்க வைகாசி மாதம், மிதுன லக்னக்காரங்க ஆணி மாதம், கடக லக்னக்காரங்க ஆடி மாதம், சிம்ம லக்னக்காரங்க ஆவணி மாதம், கன்னியா லக்னக்காரங்க புரட்டாசி மாதம், துலா லக்னக்காரங்க ஐப்பசி மாதம், விருச்சிக லக்னக்காரங்க கார்த்திகை மாதம், தனுசு லக்னக்காரங்க மார்கழி மாதம், மகர லக்னக்காரங்க தை மாதம், அடுத்தது கும்ப லக்னக்காரங்க மாசி மாதம், மீன லக்னக்காரங்க பங்குனி மாதம். அவங்கவுங்க அந்தந்த லக்னம் எந்த வீட்டில் பிறந்ததோ அந்த வீட்டில் சூரியன், சூரியன் தான் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு விதை. சூரியன் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. சூரியனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறேங்க, ஜாதகம் நம்ம எடுக்கிறோம், ஜாதகம் அந்த லக்ன புள்ளி கணிக்கிறோம். அப்போ சூரியனை மையமாக வைத்து தான் எல்லாமே இயங்குது. சூரியன் வரலன்னா இந்த உலகமே நமக்கு இருட்டு தான். அப்போ பிரதானம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூரியன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் உங்களுடைய திதி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்போ பிரதமை திதியில் பிறந்தவங்க வளர் விரையில் பிறந்தவங்க தேய்விரையில் கோயிலுக்கு போகணும், வளர் விரையில் பிறந்தவங்க தேய்விரையில் கோயிலுக்கு போகணும், வளர் விரைப்பில் பிறந்தவங்க அதாவது கும்பகோணத்தில் கும்பகோணம் பட்டீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். ஏன்னா நம்ம எப்போ போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இருக்கு இல்லையா. அப்போ பிரதமை தேதியில் பிறந்தவங்க வளர் விரையில் பிறந்தவங்களுக்கு கும்பகோணம் பட்டீஸ்வரர் துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு அவங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி அந்த தீபத்தை ஒரு அரை மணி அதாவது ஒரு பத்து நிமிஷமாவது அந்த தீபம் ஏற்ற வரைக்கும் மனசை எங்கேயும் வைக்காமல் ஒரு நிலைப்படுத்தி அந்த தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவே போதும். எப்போ போகணும், வளர் விரையில் பிறந்தவங்க தேய் விரையில் போகணும்.
அப்போ தேவிரையில் பிறந்தவங்களுக்கான கோவில், தேவிரையில் பிறந்தவங்க வளர்கடையில் போகணும். இவங்களுக்கான கோயில் என்ன அப்படின்னா திருக்காட்டுப்பள்ளி அக்னிபுரீஸ்வரர். திருக்காட்டுப்பள்ளி அதாவது திருவையாறுன்னு சொல்லக்கூடிய, திருவையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி அக்னிபுரீஸ்வரர். இங்கேயும் அப்படிதான் நீங்கள் உங்களுடைய வயசுத்தனையும் அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணணும். அதாவது இந்த பிரதமை திதிக்கு திதி தேவதை அப்படின்னாலே அக்னி. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இவங்க முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் திதி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நம்ம இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு திதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் திதி சூனியத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. திதி சூனிய அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அதுக்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு திதி கொடுத்துட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? அடுத்தது திதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி. வளர்பிரையில் பிறந்தவங்களுக்கு துர்கை, சரிங்களா? தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு குபேரன். அப்போ குபேரன் வழிபாடு செய்கிறதும் இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் இது ஒரு முறை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது அந்தந்த அடுத்த மாதத்தில் வரக்கூடிய திதியில் குபேரனை வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் துர்க்கை, நமக்கு எங்கே எல்லா இடத்துலையுமே துர்க்கை அம்மன் இருக்கு, சிவன் ஆலயங்களில் துர்க்கை இருக்குது. அந்த திதி அன்னைக்கு நீங்கள் போய் துர்க்கைக்கு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. அது மாதிரி 12 மாதமும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. முதல்ல நீங்கள் பிறந்த மாதத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய போது அந்த கோவிலுக்கே போக முடியாட்டியும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய், சிவன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு அது நிவர்த்தியை கொடுக்கும், சரிங்களா? 12 மாதமும் போனால் இன்னும் சிறப்பு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முறை போயிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் போகிறதில்ல, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்க மாட்டோம். மறுபடியும் மீண்டும் ஒரு சரிவு வரும்போது மறுபடியும் எதை தின்னா பித்தம் தெளியுமோன்னு சொல்லிட்டு அடுத்த கோயிலுக்கு போவோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கான திதி தேவதையை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அடுத்தது நம்மளுடைய நட்சத்திர தேவதையை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அடுத்தது நமக்கான யோகம், அடுத்தது நம்ம கரணம், இவங்களை எல்லாம் நம்ம வந்து முதல்ல, அடுத்தது நாளுக்கு உண்டான கிழமைக்கு உண்டான அந்த கிழமையுடைய நாதனை, இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வர நம்மளுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நம்மளே உணர்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ பிரதமை திதிக்கு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஒவ்வொரு திதியை பார்த்துட்டு வந்துடலாமா? இது வரைக்கும் வந்து